யூஸ்வலாக ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. தேங்க்யூ. அரசு மருத்துவர்களின் வேலை நிறுத்தம் தற்காலிக வாபஸ். கந்த சஷ்டி திருவிழா திருச்செந்தூர் கோவிலில் நாளை சூரசம்ஹாரம். மானியமில்லா சிலிண்டர் விலை 76 ரூபாய் உயர்வு. தீயில் உருக்குலைந்த பழமையான ஜப்பான் கோட்டை. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அழித்தொழிக்க இறுதி தாக்குதல் நடத்தப்படுவதாக மத்திய அரசு மீது சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள், மனித உரிமைவாதிகள் உள்பட உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோரின் வாட்ஸ்அப் தகவல்கள் உளவு பார்க்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி வாட்ஸ்அப் நிறுவனத்தினிடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ளது. லட்சக்கணக்கான இந்தியர்களின் டெபிட் கிரெடிட் கார்டு விவரங்கள் இணையதளத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட விவகாரத்தில் வங்கிகள் விளக்கம் அளிக்கும்படி மத்திய ரிசர்வ் வங்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த மகா புயல் தமிழகத்தை விட்டு விலகி லட்சத்தீவுகளை தாண்டி நகர்ந்து செல்வதால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 8 நாட்களாக நடந்த அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் மீதான பணிமுறிவு நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழாவில் நாளை சூரசம்ஹாரம் நடக்கிறது. தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகிற 7ஆம் தேதி அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அவர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி திட்டத்தின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்கிறார். தமிழ் மாநிலம் உருவான நாள் 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முதலாக அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு இன்று கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததோடு அந்த கொண்டாட்டங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி ஒதுக்கீடும் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு சபாநாயகர் தனபால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மானியமில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 76 ரூபாய் உயர்ந்து 696 ரூபாய் என விற்பனையாகிறது. தமிழகத்தில் 6 இடங்களில் NIA அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் இந்து தலைவர்களை கொல்ல IS ஆதரவாளர்கள் சதித்திட்டம் தீட்டியிருந்தது என தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானில் ஓடும் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 73ஆக உயர்ந்துள்ளது. ஜப்பானில் ஒக்டிவா தீவில் 500 ஆண்டுகள் பழமையான ஷூரி என்ற கோட்டையின் 7 முக்கிய கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாகின. இரட்டை ஆதாய பதவி விவகாரம் தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி நன்னடத்தை அதிகாரி TK ஜெயின் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கமல்ஹாசனின் தலைவன் இருக்கிறான் படத்தில் நடிகர் ரேவதி மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 88 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3707 ரூபாய்க்கும் 1 சவரன் 29656 ரூபாய் என விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் ₹50.40 உள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 காசுகள் குறைந்து 1 லிட்டர் 75 ரூபாய் 69 காசுகள் என்று விற்பனையாகிறது. இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து 3 காசுகள் குறைந்து 1 லிட்டர் 69 ரூபாய் 52 காசுகளாக உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருக்கிறோம்.